ஜனாதிபதி வேட்பாளரே கால் பண்ணி நீங்கள் வருவீர்களா டாக்டர் என்று சொல்லும்போது எனக்கு மக்களுடைய தேவை அங்கே உணரப்பட்டது. சங்கு தமிழ் தேசியம் என்ற உணர்வை எனக்கு சொல்லியிருந்ததால் சண்டு கிழமைக்கு பிறகு நான் யோசித்தேன். அப்போது நான் தெளிவாக சொன்னேன், இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் எனக்கு ஏற்பட்ட அழைப்புகளிலிருந்து எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். உண்மையான அரசியலை செய்வதற்கு நிதி தேவையில்லை. நான் கூட உங்களுக்கு வெளிப்படையாக பேர் சொல்லாமல் சொல்லுவேன், போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு 200 மில்லியன் உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லவில்லை. நாங்கள் இதுவரை காலமும் என்னுடைய பேரில் அல்லது என்னுடைய கட்சியின் பேரில் கூட இதுவரை காலமும் நாங்கள் யாரிடம் கை நீட்டி காசு வேண்டினதும் இல்லை. மக்களுடைய அரசியல் செய்வதற்கு கோடிக்கணக்கில் நிதி தேவையில்லை. நான் அங்கே ஒரு ஃபுட் சிட்டி செட்டுத்தருவில் ஒரு வீடு வேண்டுவதற்கு தேவை எனக்கு இல்லை. நாளை மக்களுக்குரிய ஒரு இலவசமான மருத்துவ தேவை செய்வதற்கு என்னால் நிச்சயமாக இயலும். அதே மாதிரி ஒரு சட்டத்துறையை இலவசமாக செய்வதற்குரிய வேண்டாம் என்றாலும் செய்கிற நிலைமையில் இருக்கிறோம். நான் அரசியலுக்கு வந்தது என்னுடைய சாவச்சேரி பிரச்சனை ஆரம்பித்ததன் பிறகு. அதுவரைக்கும் 38 வருடங்கள் எப்போது மேதகு வினுடைய போராட்டம் மௌனிக்க போட்டதோ அன்றே தமிழனுக்கான அரசியல் இழக்கப்பட்டு விட்ட என்பதில் 100% நம்பிக்கை கொண்டிருந்த நான் அதுவரையும் அரசியலை பற்றி பார்க்கவும் இல்லை, அரசியலை படிக்கவும் இல்லை, அரசியலுக்கு நான் கருத்து தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் அரசியலால் என்னுடைய போராட்டம் நசுக்கப்பட்ட போது நான் அரசியலை எடுத்துக்கொண்டேன். அப்போது நான் ஒரு சிறு குழந்தை, இப்போது அந்த குழந்தை பருவம் தாண்டி இருக்கிறேன். அப்போது என்னுடைய நிலையில் அப்போதிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னுடைய வந்து கதைக்க சொன்னார்கள். அதே மாதிரி அப்போது ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நீங்கள் தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன், எடுத்து வந்து கதைக்க சொன்னார்கள். அதே நேரத்திலே இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறவர்களுடைய மேல்மட்ட அதிகாரிகளும் வந்து கதைக்க சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த நிமிடங்களிலே நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கும் போது கூட பொதுமக்களிடம் கருத்து தெரிவித்துவிட்டு தான் சென்றேன். அதே நேரம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரே கால் பண்ணி நீங்கள் வருவீர்களா டாக்டர் என்று சொல்லும்போது எனக்கு மக்களுடைய தேவை அங்கே உணரப்பட்டது. ஆனால் அங்கே ஒரு ஏமாற்றுக்காரர் இருக்கிறார் என்பதை நான் போய் 2 நாட்களே தெரிந்து கொண்டேன். ஆதலால் அந்த நிமிடத்தில் அவரிலிருந்து நான் ஒதுங்குவது தமிழனுக்குரிய நான் செய்யக்கூடிய கடமை. அவரின் கேட்டுக்கொண்ட விடயம் தன்னோடு கட்சியில் சேர்ந்து அது பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு கேட்கும்படி. அப்போது நான் எனது பாராளுமன்ற பிரதிநிதித்துவ பற்றி கனவு கண்டிருந்தால் என்னதான் அவர் சொன்னாலும் நான் அங்கேயே நின்றிருப்பேன். ஆனால் மறுபடியும் நான் இங்கே வந்தபோது சங்கு தமிழ் தேசியம் என்ற உணர்வை எனக்கு சொல்லியிருந்ததால் சண்டு கிழமைக்கு பிறகு நான் யோசித்தேன். அப்போது நான் தெளிவாக சொன்னேன், சங்கிற்கும் 2வது வாக்கு அனுரவுக்கும் தாங்கள் இடமுமென்று சொல்லி. ஆனால் அதன் பிறகு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் எனக்கு ஏற்பட்ட அழைப்புகளிலிருந்து எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். அப்போதுதான் நான் யோசித்தேன், இனி சிங்கள மக்களின் ஜனாதிபதி யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும், நாங்கள் ஒரு துடுப்பாட்ட போட்டியொன்றை நடத்தும் போது முதல் போல் நோபோலாக போடுவதை யாரும் கருதுவதில்லை, கடைசியாக கப்பை வேண்டுவதை தான் கருதுகிறார்கள். எல்லாருமே எதிர்த்து நின்ற போது கூட நான் சொன்னேன், இல்லை அவர் தான் ஜனாதிபதியாக வருவார்கள். கப் என்னிட போது இருக்கும்போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள், கப் அது உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கிறேன். என்னுடைய அரசியல் ஏழைகளுக்கானதாக இருக்கும். லீடர்ஷிப் என்றது என்னுடைய டாபிக், அதாவது வந்து தலைமைத்துவம். அதிலே 2 வகை இருக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அண்ட் டிரான்ஸ்ஃபெக்ஷனல் லீடர்ஷிப். எலான் மாஸ்க் அதுக்குரிய உதாரணம். நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்தின் 50 வருடம் பின்னுக்கு நிற்கிறோம், அரசியல்வாதிகளாலும் எங்களுடைய கட்டமைப்புகளாலும். இனிவரும் காலத்தில் வந்து நீங்கள் இப்போ அமெரிக்க ஜனாதிபதி தேர்ந்தெடுத்து பார்த்தா தெரியும், அவர்களுடைய பிரச்சாரம் முழுக்க சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறது. நாங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப மாதிரி போகாமல் நாங்கள் பழைய ட்ரெடிஷனல் மெதட்லேயே இருக்கிறோம் என்பதுதான் தமிழ் சமூகம் இப்போது கூட பின்தங்கி நிற்பதற்கான காரணம். ஆகவே என்னுடைய போராட்டம் ஒரு புது வடிவமாக இருந்தது. தலைவர் தெளிவாக சொல்லியிருந்தார், போராட்டம் மாறாது, போராட்ட வடிவம் மாறலாம். என்னுடைய போராட்டம் அதே தான், அந்த வடிவம் மாறியிருக்கிறது. இப்போது கூட நான் இங்கே கதைப்பதற்கு காரணம், இது எந்த ஆயுதத்தை நான் கையில் எடுத்தனோ அந்த ஆயுதத்தாலே நான் வென்று கொண்டதால் தான். உண்மையான அரசியலை செய்வதற்கு நிதி தேவையில்லை, அதுதான் என்னுடைய கோட்பாடு. ஒரு சாதாரணமான அரசியல் அடிமட்டம் போவதாக இருந்தால் அதற்குரிய நிதியை வந்து இவர்கள் பிழையான வழியிலே இதுவரை காலமும் அரசியல்வாதிகள் சேகரித்திருக்கிறார்கள். நான் கூட உங்களுக்கு வெளிப்படையாக பெயர் சொல்லாமல் சொல்லுவேன், போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு 200 மில்லியன் உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லவில்லை. நாளைக்கு டிஃபமேஷன் அவதூறு கேஸ் என்று சொல்லி நாளைக்கு வரலாம். ஆகவே நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு அரசியல் செய்வதற்கு மிகவும் அடிப்படையான என்னுடைய ஒரு 2 வருட சம்பளம் அது போதும்.
இதுவரை காலமும் நான் என்னுடைய பணத்தை சேகரித்து வைத்திருந்தேன். அது தவிர பொதுமக்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நாங்கள் இதுவரை காலமும் என்னுடைய பேரில் அல்லது என்னுடைய கட்சியின் பேரில் கூட இதுவரை காலமும் நாங்கள் யாரிடம் கை நீட்டி காசு வேண்டினாலும் இல்லை. மக்களுடைய அரசியல் செய்வதற்கு கோடிக்கணக்கில் நிதி தேவையில்லை. நான் அங்கே ஒரு ஃபுட் சிட்டி செட்டுத்தருவில் ஒரு வீடு வேண்டுவதற்கு தேவை எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த பணமாக 10 கோடி பெறுமதியான காணி வைத்திருக்கிறேன். மக்கள் எனக்கு தருகிறார்கள், நீங்கள் போய் பார்க்கலாம். நான் அதனுடைய பாராளுமன்ற அந்த சொத்து விவரங்களை கூட எழுதியிருக்கிறேன். 36 பரப்பு காணி, அதோட 10 பரப்பு காணி கேகஸில் இருக்கிறது. மக்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய செய்கின்ற உதவிகள், தனிப்பட்ட உதவிகள், செய்யப்படுகின்ற உதவிகள் அவ்வளவுமே நான் திருப்பி கொடுப்பேன். பொதுமக்களுக்காக அல்லது எங்களுடைய அரசியல் பயணங்களுக்காக செய்யப்படுகின்ற உதவிகள் மக்களுக்கான உதவிகளாக இருந்தும் நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் 2023 சட்டமன்ற சொன்னதாக ஞாபகம் இருக்கிறது. முழு பொருளாதார வரவு செலவு திட்டங்களையும் அவர்கள் எங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள். 1% தவறாமல் முழு எங்களுடைய செலவுகளும் காட்டப்படும். அதுதான் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தோல்வியும் வெற்றியும் சாதாரணமாக எடுத்துக்கொள்பவன். இதுவரை காலமும் நான் நேஷனல் ஸ்டேடியத்தில் ஆடி இருக்கிறேன், ஒரு நாள் கூட கப் வேண்டினதில்லை. ஆகவே ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரப்பு மனப்பாங்கு ஒரு விளையாட்டு வீரனாக என்னிடம் இருக்கிறது. ஆனால் அப்படியே இருந்தால் கூட சரி, அப்படியே தோற்று போகிறோம் என்ற எண்ணம் கூட இருந்தால் கூட ஒரு மருத்துவனாகவும் ஒரு சட்டவாளராகவும் ஒரு இன்ஜினியராகவும் வேலை செய்யக்கூடிய அடிப்படை தகவல்களை வைத்தவர்கள் தான் கதிரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளை மக்களுக்குரிய ஒரு இலவசமான மருத்துவ தேவை செய்வதற்கு என்னால் நிச்சயமாக இயலும். அதே மாதிரி ஒரு சட்டத்துறையை இலவசமாக செய்வதற்குரிய வேண்டாம் என்றாலும் செய்கிற நிலைமையில் இருக்கிறோம். இதை விட நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். நாங்கள் அரசியல் செய்தது எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸையும் ஏற்றிக்கொள்வதற்காக அல்ல, நாங்கள் இறங்கி வந்திருக்கோம் என்பதை தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்கள்.